வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய ஒவ்வொரு வீடியோக்களின் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரவாகன ஆசனத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்துக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, புதபாத பீடாசனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது கோயிலில் வந்து திருவிழா காலங்களில் உற்சவமூர்த்தியை வந்து வீதி விழா கூட்டு வரும்போது அந்த மாதிரியான ஒரு வாகனங்களில் தான் கூட்டு வருவாங்க. அதுக்கு பேர் வந்து சக்கரவாகன ஆசனம் அப்படின்னு பேர் உண்டு. இதைத்தான் முனிவர்கள் வந்து சூட்டியிருக்காங்க. சரி வாங்க நண்பர்களே, இது இந்த ஆசனத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற விதிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல விரிப்பை விரித்துக்கிட்டு மல்லாந்து படுக்கணும். இரு கால்களை நேராக மடிக்கணும். இரு பாதங்களுக்கு இடையில அதாவது ஒரு அரை அடி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இரு கால்களையும் மணிக்கட்டு பகுதியிலிருந்து விரல்களால பிடிச்சுக்கணும். பார்வை வந்து எப்படி இருக்கணும்னா மேல் நோக்கி தான் இருக்கணும். இப்போ மெதுவாக மூச்சையை வெளியேற்றியவாறு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோள்பட்டையும் கழுத்தும் தரையில தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 வினாடி இது மாதிரி செய்யணும். அப்புறம் வந்து சக்கரவாகன ஆசனத்திலிருந்து மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு வந்துட்டு இடுப்பை மேல் நோக்கி தூக்கும்போது தோள்பட்டையும் தலையும் தூக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இந்த ஆசனத்தை பண்ணணும். இந்த ஆசனத்தை செஞ்சீங்கன்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலியும் இடுப்பு வலியும் வராது. அப்படி இடுப்பு வலி முதுகு வலி இருக்கிறவங்க வந்து இந்த ஆசனத்தை செஞ்சால் ரொம்ப நல்லது. அதே போல் கால் மூட்டும் கழுத்து பின்புற எலும்புகளும் நல்லா பலம் பெறும். அதே போல் கணுக்காலும் பாதங்களும் வலிகள் நீங்கி அபரிதமான ஆற்றல் வந்து பெறலாம். முக்கியமாக ஆன்மீக சக்தி குறைவாக உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செஞ்சு வந்தால் ஆன்மீக சக்தி பெறுவோம். இதய பலவீனமானவர்கள் இந்த ஆசனத்தை செஞ்சு வந்தாங்கன்னா இதய பலவீனம் வந்து அகலும். இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.